Adhi College of Engineering and Technology. தான் தெரியுதா ஏற்கனவே இங்க படிச்ச எங்க பிள்ளைங்க அதை ஃபீல் பண்ணி உங்கள்கிட்ட பேச வராங்க. மிஸ் வி வித்யா, வி வினிதா அங்க ஒரு நல்ல கம்பெனியில இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்றத கேளு. குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். ஃபர்ஸ்ட் நான் என்னை பத்தி சொல்லிக்கிறேன். என் பேர் வினிதா. ஐம் 2013 பாஸ்ட் அவுட். இப்போ ரைட் நவ் ஒரு நல்ல சாஃப்ட்வேர் கம்பெனியில் 2 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். டு சே அபவுட் மை காலேஜ், ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன்னா நாங்கள் படித்த காலத்தில் எங்களுக்கு கிளாஸ் ரூம் ஆல்சோ வாஸ் நாட் தேர். டு பி ஃப்ரேங்க், ஒரு கிளாஸ் ரூம் கிடைக்க கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். பட் இப்போ என்னென்னா லாட்ஸ் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ், அதை பார்க்கலாம் ரொம்ப ஜெலஸாக இருக்குது. அதை கடவுளே எங்களால் இந்த அனுபவிக்க முடியாது. ஸோ ஹாப்பி டு சி மை காலேஜ் வாஸ் டெவலப்ட் அ லாட். And parents, I'm saying you, it is just works, but you are the reason you people are so lucky to be joined here. The reason is, management was like 50,000 lakhs kind of paid for the college, and the placement opportunities were found. And there was a fake news. To be frank, in our college management, they are struggling a lot. Romba kashta pattu. எவ்வளோ முடியுமோ அவங்களுக்கு பிரிங்கிங் த பிளேஸ்மெண்ட் ஓவர் இயர். இட்ஸ் நாட் ஃபார் தே பெனிஃபிட், இட்ஸ் ஃபார் யோர் பெனிஃபிட். மேக் யூஸ் ஆஃப் இட். நீங்கள் எல்லாமே நான் சொல்கிறேன், எல்லா பேரண்ட்ஸும் கண்டிப்பாக கஷ்டப்பட்டு நம்ம பிள்ளைங்க நல்லா வரணுன்ற ஒரு ஆசையில் தான் கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணுறாங்க. அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. கிராப் த ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே இருந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிக்கிறவங்க தான் முன்னே வருவாங்க, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. Just put your effort and surely you are going to be shine better. நாங்க இப்ப எப்படி இருக்கோமோ அதோட டபுளா நீங்க ஷைன் ஆக போறீங்க, அது ஃபார் ஷூர். அண்ட் ஒன் மோர் திங், காலேஜ் லைஃப்ன்றது சும்மா படிப்பு 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 அது மட்டும் இல்லை. இட்ஸ் மோர் தென் ஃபன். கிளாஸ் கட் அடிக்கிறது, சாரி டு சே திஸ் பட் நான் பண்ணியிருக்கேன், கிளாஸ் கட் அடிக்கிறது, ஜாலி ஃப்ரெண்ட்ஸோட ஊசுறது, பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் பார்ட்டி அது இது, பேரண்ட்ஸ்க்கு தெரியாம சாட்டிங், அது இது நிறைய இருக்கு. ஸோ யூ பீப்பிள் என்ஜாய் தட். பட் மைண்ட்ல வச்சுக்கோங்க, நம்ம பேரண்ட்ஸ் இதுக்காக மட்டுமே நம்ம காலேஜ்ல சேர்க்கல, நம்ம ஷைன் ஆகி நிற்கணும். என் பிள்ளை ஒரு நல்ல கம்பெனியில வேலை செய்யணும் சொல்லுங்க, அவங்களோட பெருமை எப்படி இருக்கும், செமையா இருக்கும்ல. நான் அனுபவிச்சிருக்காங்க, இந்த காலேஜ் இருக்கிற வரைக்குமே எனக்கு எந்த கஷ்டமும் தெரியாது. ஏன்னா போகிறதுக்கு வரதுக்கு எல்லாமே வீட்டில் காசு தந்துடுவாங்க. ஸோ எனக்கு மெயினாக என்னன்னே தெரியாமல் இருந்தது. பட் காலேஜ் விட்டு வெளியே போனதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் வாஸ் லெஸ் கம்பேரிங் டு நவ். அந்த டைம் எங்களுக்கு பிளேஸ்மெண்ட் அவ்வளோவா இல்லை. நாங்கள் வந்து வெளியே போனதுக்கப்புறம் ஐ சப்போர்ட் ரொம்ப அவசரப்பட்டேன் ஒரு ஜாப் கிடைக்க. நார்மலான ஜாப் கிடைச்சிது, பட் எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. பிகாஸ் நான் படித்த ஃபீல்டு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் தான் போகணும், ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் ஆகணும்னு கொஞ்சம் திமுறவே இருந்தேன். அதுக்கு இதுமாதிரி ரொம்ப அவசியம் பார்த்தேன். ஃபைனலாக எனக்கு ஜாபும் கிடச்சிது. பட் ஜாப் கிடச்சது எனக்கு பெரிய விஷயமா தெரியல, தட் வாஸ் நாட் மை சக்ஸஸ். என் பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொன்னேன் இந்த மாதிரி ஜாப் கிடச்சிதுன்னு, அவங்க கண்ணுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் ஒரு ஆசீர்வாதம் சொன்னாங்க, அதுதான் என்னோட சக்ஸஸ். சிமிலர்லி அந்த சந்தோஷம் நான் அனுபவிச்சதை ஈச் ஒன் ஆஃப் யூ, ஐ விஷ் that each of the students should give this happiness to your parents. ரொம்ப இம்பார்ட்டன் இது லைஃப்ல. ஃபேமிலிய தவிர எதுவுமே பெருசு கிடையாது. நீங்க லைஃப்ல தனியா நிற்கும்போது உங்க பின்னாடி யாருமே நிற்க மாட்டாங்க, unless it is your mom and dad. அது எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் கமிங் பேக், ஒரு மூணாவது மனுஷங்க இருக்காங்க நம்ம லைஃப்ல ரொம்ப சந்தோஷப்படுறது, நம்மளோட சக்சஸை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. யாரும் தெரியுமா? அப்கோர்ஸ் டீச்சர்ஸ், அ ப்ரொஃபஸர். அவங்க தான் பெருமையாக சொல்லுவாங்க, என் ஸ்டூடெண்ட், ஷி வாஸ் மை ஸ்டூடெண்ட், நான் கற்றுக்காச்சு அண்ட் ஷீ இஸ் நாட் இன் அ குட் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க, ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. அது போய்போது நம்மளுக்கே சந்தோஷமாக இருக்கும். நான் அனுபவிச்சுட்டேன் அதையும் இதே காலேஜில். தேர் ஆர் மெனி ஸ்டாஃப்ஸ் என்னோட சக்ஸஸை பார்த்து ஹாப்பியாக சந்தோஷமாக என்கிட்ட வந்து பேசும்போது நான் நினச்சி கூட பார்க்கல, இவங்களுக்குலாம் நம்ம சக்ஸஸாக அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்களான்ட்டு. அதை நான் டேரக்டாக பார்க்கலாம், அப்பா அந்த சந்தோஷத்தை சொல்லவே முடியாது. ஸ்டூடெண்ட்ஸ் ஐம் சேயிங் யூ ஆல், கண்டிப்பாக இது எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் உங்கள் ஸ்டாஃப்ஸ்க்கும் கொடுங்க, அதுதான் கிரேட் பிளஸ்.
பேரண்ட்ஸ் லைஃப்ல அதோட எதுவுமே கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புறேன். நார்மலா ஸ்டூடெண்ட்ஸ் எப்படின்னா அவங்க அது பேசிக்கலா ஸ்டூடெண்ட்ஸோட கேட்டகரியில இருக்க எல்லாருக்குமே தோன்ற ஒரு விஷயம், ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்ற வரைக்கும் தான் அந்த காலேஜை பத்தி ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ள ஜாயின் பண்ணக்கப்புறம் காலேஜை பத்தி கொஞ்சம் அப்படி இப்படி பேசுவாங்க, ஆமா அவங்க என்ன செய்யறாங்க, அந்த ஸ்டாஃப் இப்படி இருக்காங்க, நிறைய குறை சொல்லுவோம். அது ஐ திங்க் ஹியூமன் நேச்சர் அது. பட் ஐ வாண்ட் டு சே தட் ஸ்டாஃப்ஸ்ன்றது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. அவங்களுக்குலாம் என்ன ப்ராஃபிட் கிடைக்க போகுது, நம்மள படிக்க சொல்லிட்டு அவங்க படம் சாதி வாங்கி போலாமே, பட் நம்மளுக்காக நின்று கத்தி நார்மலுக்காக இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ், நாட் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் தெம் பட் நம்மளோட பெனிஃபிட்காக. அண்ட் ஒன் மோர் திங் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பேரண்ட்ஸ் வந்து மொபைல் எடுக்கும்போது எப்போ பார்த்தா ஃபோன்லேயே எந்த விளையாட்டு கத்திக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் படத்துக்கு வந்தால் ஸ்டாஃப்ஸ் வந்து படி சேட்டப் பண்ணாத அது இதுன்னு போட்டு எதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஸ்டாஃப்ஸ்க்கு என்னை பிடிக்கவே பிடிக்காது, எப்போ பார்த்தாலும் என்னை எதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இட்ஸ் நாட் லைக் தட். அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அவங்களை கத்துறதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க என் பேரண்ட்ஸ்க்கு என்ன நம்பிக்கை, இட்ஸ் நாட் லைக் தட். கிளியராக சொல்லணும்னா ஒரு பெரிய வீடு இருக்கு, அதை சுற்றி அழகான பூந்தோட்டம், அதையும் சுற்றி ஒரு மதில் கட்டி வச்சிருக்காங்க. எதுக்காக இந்த பூந்தோட்டமும் இந்த வீடும் எங்கே ஓடி போயிடும்னா, இல்லை வெளியே இருக்க அவுட்சைட் பர்சன்ஸ் யாருமே உள்ள வரக்கூடாது, இந்த பூந்தோட்டத்தை ஸ்பாயில் பண்ணக்கூடாது, இந்த வீட்டை டேமேஜ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த மதில். இட்ஸ் நாட் தட். அதே மாதிரி தான் பேரண்ட்ஸோட கோபமும் ஸ்டாஃப்ஸோட ஆங்கிரியும் இட்ஸ் த சேம், இட் ஆக்ட்ஸ் அஸ் அ காம்பன் ஃபார் யூ. Not that they won't trust you, they are trusting you. உங்களை நம்பவும் வேற யாரை நம்ப போறாங்க? They carry you. உங்க பேரண்ட்ஸ்க்கு நீங்க ரொம்ப precious ஆன ஒரு பொருள், அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுத்துடலாமா? நீங்க இந்த சொசைட்டில ஒரு ஈவனான ஒரு விஷயம் உங்களை தாக்கிட கூடாதுன்றதுக்காக தான் they are behaving like that. மத்தபடி கோபம் படுறாங்க, என்னை பிடிக்காது இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. உங்க பேரண்ட்ஸ்க்கு உங்களை அவ்வளவு பிடிக்கும், நீங்க பத்திரமா லைஃப்ல முன்னேறணுன்றதுக்காக தான் அப்படி சொல்றாங்க. அதை தந்தா நத்திங் எல்ஸ். And the one more thing, future la shine aagum nenikkravanga work from now onwards. This is the right time you are entering life la enname irukkum happiness adhu idha andha panni indha panni ellathiyum enjoy pannunga, but career la concentrate pannunga. Fourth year neenga mudichittu veliye poi job search pannadhinga. While you are going outside from here itself job anna veli ponga, adukaga unga parents kashtapattu inga nikka vechirukanga. Think about them, always parents mind la vechittu life edukra ovvor decision edunga. Surely you are going to shine, and I wish each one of you to shine a lot. Make use of the opportunity the management is providing to you all. Thank you for your patience. அனுபவமே சிறந்த ஆசிரியர்னு சொல்லுவாங்க. ஆசிரியர்களுக்காட்டும் ஒரு சிறந்த ஆசிரியா எனக்கு இப்ப செல்வி வினிதா தெரியுறாங்க. ஆரம்பத்தில் அவங்க பேசுறத பார்த்தா ஏதோ சாதாரணமா பேசுற மாதிரி தெரிஞ்சது. எக்ஸலன்ட் மிஸ் வினிதா, உங்க வாழ்க்கையை எங்க கூட பகிர்ந்து ரொம்ப நன்றி. கல்லூரி நிர்வாகம் சார்பாக உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன், தாயும் தந்தையும் ஆசிரியரும் கண்டிப்பது உங்கள் வளர்ச்சிக்கு என ஆழமா கருத்து சொன்ன வினிதாவுக்கு கல்லூரியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக திவ்யா வராங்க. அவங்க 2013 பேட்ச், ஐடி படிச்சாங்க. இங்க இப்ப அஸ்பயர் சிஸ்டத்துல சாப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க உங்கள்கிட்ட பேசுவாங்க. A pleasant good afternoon to the dignitaries, and hello all the engineers. I want you to respond back. Yes, neenga once inga admission vaanginaale neenga obviously you people are the engineers. Adha namma CEO ma'am ku kudikkum. Sure, rendu ippena unga rendu vishayam vandu engala meet actually naanga seindhappa naangala ungalukku romba chellavillainga edhu pannara direct ave வந்து கண்டிச்சிருவாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் டே அப்ப மேம் எங்க கொடுத்த அட்வைஸ் வந்து என்னன்னா, டு இட் வித் ப்ளஷர் நாட் பை ப்ரஷர். எதுவுமே நீங்க வந்து ப்ளஷரா பண்ணணும், இந்த 4 வருஷத்தோட கஷ்டப்படுற நீங்க இந்த ஹார்ட் வர்க் தான் 40 வருஷம் சந்தோஷமா வைக்கும்ன்றதை எங்க அடிக்கடி ரிமைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. சப்போஸ் நாங்க பாத மாதிரி போனா முடியும், ஒரு வாட்டி வந்து ரிமைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. மேம் எங்களுக்கு வந்து இன்னைக்கு நான் இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன்னா அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆதி இன்ஜினியரா இருந்தேன்றது ப்ரௌடா சொல்லிக்கிறேன். நிறைய நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு மேனேஜ்மெண்ட். கொஞ்சம் பிகினிங்ல எங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ் கம்மியா இருந்துச்சு, பட் மாரன் சார் வந்து இது வேணுமா ஓகே இது பண்ணிடலாம் சார், சார் கிட்ட எது சொன்னாலுமே அப்படிதான்
ஓகே இது முடிச்சு நான் பண்ணி தந்துடுறேன் சார் உடனே மேம் எப்பவுமே நான் சொன்ன மாதிரி எப்பவுமே ரவுண்ட்ஸ் இருப்பாங்க பாக்குறாங்களா இஸ் இட் எவ்ரிதிங் கோயிங் வெல் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்பாங்க எங்களோட ஃபீட்பேக் அப்பயே சொல்லுவோம் ஓகே இதை நான் சரி பண்றேன் எங்க மேல மிஸ்டேக் இருந்தா அந்த ஸ்பாட்லயே திட்டுவாங்க சீரியஸா சொல்றேன் மேம் திட்டு போதாது திட்டுற மாதிரியே இருக்காது அவங்களுக்காகவே அவங்க அப்படி அவங்களுக்காகவே அந்த தப்ப நம்ம ரிப்பீட் பண்ணணும்ன்றதே திருப்பி தோணாது அந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டாஃப்ஸ் ஸ்டாஃப்ஸ் கண்டிப்பா நான் தேங்க் பண்ணியே ஆகணும் எஸ்பெஷலி எங்க ஹெச்ஓடி தங்கவேல் சார் CSE department students, you people are very, very, very lucky because sir, until now, itachin, okay sir, I panna pona sir, pannama venama, pannama, kandipa pannu. Appdin solli ellame edhume oru conference naama ore maasathula pannona, adhu sir oda support ala mattum dhaan, adhu national level conference. I don't know, antha time la vandha, engaloda adha outstanding performance, outstanding conference, andha ella department kodutadhiliyume, கஷ்டப்பட்டு கேட்டா இருப்பேன் எங்களோட சார் வந்து சொல்லிட்டே இருப்பேன் உனக்கெல்லாம் எதுக்கு தூக்கம்
வருது சொல்லு ஒரு நல்ல ஜாப் வேணும் தானே இன்ஜினியர் தானே போறியஸ் கஷ்டப்பட அப்புறம் போய் இஷ்டப்படி என்ஜாய் பண்ண உனக்கு எப்படி சாப்பாடு இருக்கு உனக்கு எப்படி உண்மை அது உண்மை பிகாஸ் நம்ம இதுதான் வேணும்னு சொல்லி வந்துட்டோம் அதுக்கப்புறம் அந்த செட்டில் ஆகுதுன்னா நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது அப்புறம் எப்படி தூக்கம் வரும் எப்படி சாப்பிட முடியும் கண்டிப்பா வராது அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க லைக் ஓகே இந்த ஃபர்ஸ்ட் டே இந்த காலேஜ் போட்டி தர மாதிரி இதே மாதிரி இன்னோகிரேஷன் இல்லைனா வாட் இஸ் இன்ஜினியரிங் ஆக்சுவலி இன்ஜினியரிங் பத்தி அவ்வளவு எக்ஸ்போஷர் இல்லை பட் ஆல் ஐ வாண்ட் டு டஸ் டு பிகம் அன் இன்ஜினியர் இதே மாதிரி இந்த கூட்டத்து நடுவில் ஒருத்தியா உட்காந்துருந்தா ஐ டோன்ட் நோ எனி திங் அபவுட் இன்ஜினியரிங் சொன்னாங்க எதாவது சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் அது இது இருக்கும் எஸ் தட்ஸ் ரைட் அதுக்கப்புறம் உள்ள வர வர தான் ஓகே என்னென்ன அடிஷனலாக இருக்குது என்னென்ன நம்ம கற்றுக்கணும்னு தெரியும் சொன்ன அந்த டெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன் இயர் நீங்கள் வந்து மூவ் பண்ணிட்டீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் த இயர்ஸ் யூ பி ஏபிள் டு பேலன்ஸ் வெரி வெல் அட் லெட் யூ பிகாஸ் யூ ஹாவ் அன் ஓவர் வியூ லைக் யூ ஹாவ் அ பிக்சர் ஆஃப் வாட் இஸ் வாட் யூ வில் யூ நாட் டு நோ ஹவு டு ஃபேஸ் எக்ஸாம்ஸ் ஆனால் யூனிவர்சிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணது எல்லாமே ஒன்று ஒன்று ஒன்றே ஒன்று தான் யூ ஷுட் பி கிளியர் இன் யூர் கான்செப்ட் அண்ட் யூ ஷுட் கிவ் அ வெரி குட் ப்ரெசன்டேஷன் because you may be very good in the concept concept wise you ellame therinjirukalam but we are unable to put it in clearly in your paper definitely you're not going to get the marks so you have to present panu adukku ellarkume nama staffs vandu guide panna nama kekkala nama encourage panradhukaga nama staffs irukanga so make use of them very well always please feel free to contact them whenever you need advice or any help definitely they'll do it adukapra enna solradhu like அது நம்ம என்ன என்ன உங்களால நான் சொன்ன மாதிரி ஒன்று நீங்களே இந்த ஃபோர் இயர்ஸ்க்குள்ள நான் இப்படிதான் செட்டில் ஆகணும்னு சொல்லி நீங்களே ஒரு பிளான் போட்டுக்கோங்க அதுபடி நடங்க சப்போஸ் அது முடியலையா டைரக்டா போய் ஸ்டாஃப் கிட்ட சரணராங்க சார் ஆல் ஐ வாண்ட் டு டு பிகம் திஸ் இதுக்கு நான் இன்னிலிருந்து என்ன பண்ணணும் நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு டெஃபினட்டா கைட் பண்ணுவாங்க இன்னைக்கு நாங்க வந்து நிற்கும் போது எங்களோட ஸ்டாஃப் ஒவ்வொருத்தர் முகத்தையும் இருக்கும் சந்தோஷம் சீரியஸா எங்களோட நேம் எல்லாம் ஞாபகம் வச்சிருப்பாங்க எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு அவ்வளோ ஹாப்பியா இருக்காங்க எங்க பேரண்ட்ஸ் கிட்ட நாங்க அந்த ஜாப் வாங்கிட்டு போய் நின்றப்ப பார்த்த அந்த சந்தோஷத்தை இன்னைக்கு எங்க ஸ்டாஃப் முகத்தை பார்க்கணும் பிகாஸ் நம்ம பிளேஸ் ஆனதுக்கு அப்புறம் எங்க ஸ்டாஃப்ஸ் பார்க்க சான்சஸ் கிடைக்கல இன்னைக்கு தான் கிடைச்சது உண்மையாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதை பார்க்கவே எங்க ஹெச்ஓடி சார் வந்து என்னை இன்வைட் பண்ணும்போது எனக்கு அந்த மினிட் என்ன பண்றதுன்னு தெரியல பிகாஸ் நான் என்னோட காலேஜ்ல நான் படிச்ச காலேஜ்ல திருப்பி அந்த கமிங் பேக் டு டாக் அபவுட் மை ஓன் சக்சஸ் அண்ட் டு டாக் அபவுட் மை ஓன் காலேஜ் இது லைக் ஆப்பர்ச்சுனிட்டி பிகாஸ் நிறைய பேர் என் பேச்ல படிச்சாங்க பட் நாட் எவ்ரி ஒன் ஹஸ் காட் அ சான்ஸ் பட் ஐ காட் இட் அண்ட் வி காட் இட் ஐ திங்க் இட்ஸ் ரியலி ஐ திங்க் ஆர் ரியலி பிளேஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கண்டிப்பா அவங்க வந்து நம்ம மேல நிறைய ஆசை கனவோட தான் இன்ஜினியரிங் சேர்த்துட்டு இருக்காங்க கண்டிப்பா ஒரு தப்பான பாதையில போகணும்னு சொல்லி சேர்த்து விடல ஒரே ஒரு வாட்டி அந்த ஜாப் வாங்கிட்டு அவங்க முன்னாடி போய் நின்று பாருங்க அவங்க முகத்துக்கு சந்தோஷத்துக்காக நீங்க எத்தனை நாள் நீ படிச்சுதுமா இதுக்கே நீ படிச்சுது So it will be easy for you whenever you have to face exams appointment. Yes, நாங்களும் அப்படிதான் நினைச்சோம்னா படிக்கிற சீரியஸ் அதனால்தான் எங்களுக்கு அந்த ஜாப்ல அவ்வளோ கஷ்டப்பட்டோம் இவன் தான் எங்களுக்கு மேனேஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் குட்டி குட்டி பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்ஸ் கொடுத்தாங்க ஸோ அதை வச்சுதான் கொஞ்சம் நாங்கள் இன்னும் ஃபர்தராக போகிறதுக்கு ஹெல்ப் ஆச்சு அந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க நம்ம இந்த மற்ற காலேஜ்க்கும் நம்ம காலேஜுக்கும் இருக்க ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா டிஸ்டன்ஸ் எஸ் நம்ம வீட்டுக்கும் இந்த காலேஜ்க்கும் இருக்கிறது மட்டும்தான் பெரிய டிஸ்டன்ஸ் நமக்கும் நம்ம ஸ்டாஃப் மெம்பர்ஸ்க்கும் மேனேஜ்மெண்ட்க்கும் இருக்கிறது ரொம்ப குட்டியான டிஸ்டன்ஸ் தே வில் ஆல்வேஸ் டேர் டு கைட் அண்ட் ஹெல்ப் யூ கைண்ட்லி மேக் தி மோஸ்ட் யூஸ் ஆஃப் இட் திஸ் இஸ் மை பர்சனல் அட்வைஸ் டு யூ அண்ட் எஸ் நிறைய உண்மையா சொல்றோம்னா நாங்க படிக்கும் போது இருந்ததை விட நிறைய நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு As soon as I stepped into the Adhi family, actually after getting out from the bus, my friend kita sonnala avan edhaadhi thooki pottu thirupi engineering or 4 years padikkalam ponu thonudhu I'm really happy to come back to the college appdi sonna inga nariya advancement nariya improvement inga 3 years la ivlo irukku na so poga poga nariya 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 facilities varum so you have top computing computer labs and very well infrastructure what does you require then solunga you have all the facilities that is required to mold you as an engineer then what else you require தேவையான எல்லாமே இங்க இருக்கு தாராளமா நீங்க நினைச்சத உங்க ட்ரீம்ஸ் நோக்கி
சொல்லி நீங்க பாட்டு கண்ண மூடி இப்ப ஸ்டாஃப் சொல்றத கேட்டு நடந்து போயிட்டே இருக்க டெஃபினெட்லி யூ வில் சக்சீட். சோ here I think I can conclude, and as a youngster you have lots and lots of distractions because நிறைய நாங்கள் படிக்கும் போது அவ்வளோமா எக்ஸ்போஷர் இந்த வாட்ஸ்அப் ஒன்று இருக்கிறதே எங்கள் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் தெரியாது. அதனால இப்போ நாங்கள் எனக்கு ஹெச்எம்டிக்கே சொன்னோம், சார் என்ன சார் காலேஜ் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு, ஒன்று பார்க்க ரொம்ப போராமையாக இருக்குது சார், சார் சார் அப்படி தானமா ஆகும், ஜென்ரேஷன்ஸ் தானமா வந்து டெவலப்மெண்ட்ஸ் என்ஜாய் பண்ண முடியும். நீ சொல்லி ஸ்கூல் படிக்கும் போது கூட உனக்கு வாட்ஸ்அப் இருக்குது, சார் காலேஜ் படிக்கிறதுக்கு கூட எங்களுக்குலாம் வாட்ஸ்அப் இருக்குன்னு தெரியாது சார் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஆனால் இப்போ அப்படி இல்லை. Each one of you know how to use WhatsApp, how to use Facebook, and you know how to install games, how to deinstall, எல்லாமே தெரியும். பட் எந்த பொருளுமே நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணிக்கிறோம்னு இப்போ நாலு வயசுக்கு நம்ம அதெல்லாம் தேவையே கிடையாது. நம்மளோட எய்ம் என்ன, இன்ஜினியர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். ஓகே, ஸோ ஃபோக்கஸ் ஆன் தட், ஒர்க் ஹார்ட். ஐ விஷ் ஈச் ஒன் ஆஃப் யூ டு கம் அவுட் வித் தி ஃப்ளைங் கலர்ஸ் இன் யுவர் லைஃப். ஒன்ஸ் அகைன் ஐ விஷ் யூ வெரி a great success in all walks of your life. I would like to thank the HOD and CEO ma'am for giving me this wonderful opportunity. Thank you, ma'am. Thank you.